வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இப்போ தீபாவளி சீசன் பக்கம் வந்துடுச்சு. தீபாவளி சீசன் வந்துடுச்சுனாவே உங்களுக்கு புரியும், சேவல்கள்லாம் வந்து இப்போ டப்புனி பார்ப்பீங்க. டப்புனி பார்த்துட்டு ஏதாவது அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தா களத்தில் இறக்குவீங்க. எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் வந்து டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவீங்க பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா குளிர்காலம், பனிக்காலம், பனி இனிமேல் நிறைய வரும், பனி வரக்கூடிய காலகட்டம். இந்த பனிக்காலத்தில் டப்னி பார்த்த சேவல்கள் அல்லது சண்டைக்கு போயிட்டு வந்த சேவல்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி நண்பர்களே, நம்முடைய சேனல்லையும் ஜாவா ஆறுமுகம் ஜி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல தகவல்கள் அனுபவபூர்வமாக அறிவியல் பூர்வமாகவும் இருக்கும். யார் வேணாலும் இப்போ நான் போட்டிருக்கிற அத்தனை வீடியோவுக்கும் யாராவது ஆர்கியூமெண்ட் என்கிட்ட பண்ணணும், இது சரியில்லை இல்லை இது இப்படியா அப்படியான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னா தயவு செய்து பண்ணலாம். ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே என்னை பற்றி, இவர் உண்மையிலேயே வந்து அனுபவப்பட்டு தான் சொல்கிறாரு, மற்றவங்க வீடியோவை பார்த்து சொல்லலை அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதனால் நண்பர்களே, இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயமா உண்மையான விஷயமா எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்கலையே உங்களுக்கு போயிட்டே இருங்க, ஆனால் பிடிக்காத விஷயம் யாருக்கும் அது வரைக்கும் சொன்னதே இல்லை. நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அதனால் நண்பர்களே, சரி நண்பர்களே, நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இப்போது இந்த பனிக்காலத்தில் சேவல்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டப்னி பார்ப்போம். ஏன்னா தீபாவளி சீசன் வந்துருச்சு இல்லைங்களா. தீபாவளி முடிஞ்சதுமே அப்படியே பார்த்தீங்கன்னா நியூ இயர் வருது. நியூ இயரு அப்புறம் பொங்கல், அப்புறம் தை பொங்கல், மாசி, பங்குனி சித்திரை, இந்த பங்குனி மாதமெல்லாம் வந்து மாரியம்மன் பண்டிகைலாம் வரும். பங்குனி மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் மாரியம்மன் பண்டிகை வரும்பொழுதும் இந்த நம்ம விசேஷமும் நடக்கும், சேவல்களினுடைய விசேஷங்களும் எல்லா இடத்துலையுமே நடக்கும். இது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பான விஷயமெல்லாம் இல்லை, புறம்பான விஷயம் இல்லை. அரசாங்கத்தில் நீங்கள் வந்து அனுமதி பெற்று வாங்கிக்கிட்டே கூட நீங்கள் செய்யுங்க. நான் அதுக்கு இதுக்கு வந்து இப்படியா அப்படியா நான் கருத்து சொல்ல விரும்பல. ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, டப்னி பார்க்குறீங்க, ரொம்ப காயமாயிருது சேவலுக்கு. அப்போ கண்ணு மூஞ்செல்லாம் தலையெல்லாம் வீங்கி போயிடும். அந்த கண்ணில் வந்து நுரை கட்டிக்கும். முக்கியமாக அந்த கண்ணில் நுரை கட்டுச்சுனாவே சேவல் ரொம்ப டல்லாயிருச்சுன்னு அர்த்தம், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து அதை ஒரு நாலு நாள் மூணு நாளில் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி நண்பர்கள், இப்போ சாரி ஏப்போ வந்துச்சு சாப்பிட்டோம்னா அதனால் ஏப்போம். சரி நண்பர்கள், இப்போது ஒரு சேவல் டப்னி பார்க்குறோம்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அதிகபட்சம்னா ரெண்டு தண்ணி மூணு தண்ணி வரைக்குமே டப்னி பார்க்குறாங்க. அஞ்சு நிமிஷத்துலேயும் போதும், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்குது, இந்த அளவுக்கு இந்த போதுன்ற அளவுக்கு எடுத்துக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், கடைசி வரைக்குமே என்ன தான் பண்ணுதோ அப்படின்ற வரைக்கும் டப்னி பார்ப்பாங்க, மனசுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும். அப்போ அந்த மூணு தண்ணி வரைக்குமே டப்னி பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டுமே நல்ல சேவலாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. அப்போ ரெண்டுமே கண்டமாகும், காயமாகும், ரொம்ப காயமாகும், ரொம்ப கண்டமாயிரும் சேவலுங்க. மூணு தண்ணி வரைக்குமே டப்னி பார்க்கும்போது பதினஞ்சு நிமிஷமாக இருக்கட்டும் இல்லை இருபது நிமிஷமாக கூட இருக்கட்டும், எத்தனை பறவை பறக்கும் சேவல், எத்தனை தடவை பறக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாலு பறவை அஞ்சு பறவைன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை மட்டும்தான் பறக்குது அப்படின்னா கூட அறுபது நிமிஷத்துக்கு குறைஞ்சது ஒரு முந்நூறு தடவை பறக்கும் சேவல். முந்நூறு தடவை ஒரு சேவல் பறக்குது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அப்படின்னா எவ்வளோ டயர்டாகும், எவ்வளோ எனர்ஜி கம்மியாகும் சேவலுக்கு, அதே மாதிரி எவ்வளோ ஹீட் ஆகும் தான் ரொம்ப முக்கியம். டயர்டாச்சுன்னா கூட அதை ரெடி பண்ணிடலாம், எனர்ஜி கம்மியாச்சுன்னா கூட அதுக்கு எனர்ஜி ஃபுட்டோ இல்லை எனர்ஜி ட்ரிங்கோ கொடுத்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் உடம்பு ஓவராக ஹீட் ஆகிடுது இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டப்னி பார்த்த சேவலுக்கு மேக்சிமம் என்ன ஆகும் அப்படின்னா
அடிபட்டா மூஞ்செல்லாம் வீங்கக்கூடிய ஒரு ரகம் இருக்கு. என்னதான் அடிபட்டாலும் மூஞ்சி கொஞ்சம் கூட வீக்கமே தெரியாது. அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, எல்லாம் ஆயிரம் குத்து வாங்கியிருக்கு, எல்லாம் பண்ணி கொஞ்சம் கூட வீங்காது, வீக்கமே வராது. அந்த மாதிரி ரகமும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அது பறந்துருக்கும்ல நிறைய வாட்டி, பறக்கும் பொழுது உடல் ஃபுல்லாக உஷ்ணமாகும், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல காட்டி கொடுக்கறது கண்ணு தான் எப்பவுமே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் முழுசா ஏற்கனவே சொல்ற ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு முழுசா திருப்தியா பாக்குறவங்களா இருந்தா பாருங்க, டைம் பாஸ் பாக்குறவங்களோ ஸ்கிப் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களோ தயவு செய்து இதோட கூட நீங்க போயிருங்க. அந்த மாதிரி வியூஸ் எனக்கு தேவையில்லை, வியூவர்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு மனசுல ஆழமா பதியும். பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பசுமரத்துல அடிச்ச ஆணி, அதாவது வந்து பச்சை மரத்துல அடிச்ச ஆணி வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆணி இருக்கிற இடமே தெரியாது, உள்ள போயிடும். ஆனா அந்த மரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஆணி உள்ள இருக்கும் மரத்துல. அதுக்குதான் பசுமரத்தாணி அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் பசுமரத்தாணி. பச்சை மரத்தில் அடிக்கக்கூடிய ஆணி தான் பசுமரத்தாணி. அது மாதிரி தான் நம்ம சொல்ற கருத்து இருக்கு. சரி நண்பர்களே, இப்ப ரொம்ப ஹீட் ஆயிடுது, பயங்கரமான ஹீட் ஆயிடுது சேவல் அப்படின்னும் போது முதல்ல காட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் கண்ணு. இப்ப நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியில வெயில சுத்துறோம், இல்ல வெயில்ல வேலை செய்யறோம், ரொம்ப நாள் வந்து நம்ம வெயிலுக்கே போகல, வெளியவே எங்கேயும் சுத்துறதுக்கு போல, அல்லது வெயில்ல வேலையே செய்யலை, ரொம்ப நாள் வீட்லயே இருந்துட்டோம், நிழல்லையே இருந்துட்டோம், திடீர்னு ஒரு நாள் போயிட்டு நம்ம வெயில்ல சுத்துறோம், அல்லது வண்டியில 2 வீலர் எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல எங்க டிராவல் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா கண்ணெல்லாம் பயங்கரமா எரிச்சலாகவும் உறுத்தும், காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவப்பாயிரம் வீங்கி போன மாதிரி இருக்கும். ஏன் கண்ணு மட்டும் அந்த மாதிரி ஆகுது, மீதி உடம்புல எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது, கண்ணு மட்டும் தான் காமிச்சு கொடுக்கும். காரணம் என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எல்லாம் காமிச்சு ஃபர்ஸ்ட் காமிச்சு கொடுக்கறது நம்ம கண்ணு தான். அதே மாதிரி தான் கோழிகளுக்கும், கண்ணு வந்து வீங்கும், கண்ணுல வந்து நுரை கட்டும், கண்ணு செவப்பாயிரும். சேவல்களுக்கு கண்ணுல நுரை கட்டும், தண்ணி மாதிரி கூட ஒழுகாது, அப்படி நுரை மாதிரி கட்டி கொஞ்சமா ஒழுகி வெளியே வரும். அப்பவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டிப்பா சேவலுக்கு பயங்கரமான ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன மருத்துவம் நாம செய்யணும் அப்படின்னா, முதன்மையான மருத்துவம் தயிர் வெங்காயம் தாங்க. பாக்கெட் தயிர், சின்ன வெங்காயம், ஆல்ரெடி பாக்கெட் தயிர் ஏன் போடணுன்றதையும் நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் மறுபடியும் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும். பாக்கெட் தயிர், சின்ன வெங்காயம், இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க அழகாக வயிறு நிறைய ஊட்டி விட்டுருங்க சேவலுக்கு, டப்புனி பார்த்த சேவலுக்கு, இல்லைதா அடிபட்டு, அதாவது அடிபட்டுன்னா சண்டைக்கு போய் வந்த சேவலுக்கு. எளிதில் ஜீரணமாகும், ரொம்ப முக்கியமான விஷயம், தயிர் வெங்காயம் கொடுக்கும் போது சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும், மோஷன் வந்து தண்ணி மாதிரி கழியும். இப்போ டப்னி பார்த்த சேவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டியா மோஷன் வராது, தண்ணி மாதிரி கழியும். ஏன் அப்படின்னா ஹீட் பயங்கரமா, உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா கழிச்சல் தான் ஏற்படும். மனுஷனுக்கு கூட தாங்க, மனுஷனுக்கு கூட பயங்கரமா உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா லூஸ் மோஷன் ஆயிடும், அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் கோழிகளுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா தயிர் வெங்காயம் கொடுக்கும்போது அந்த தயிர் வெங்காயம் போயிட்டு அந்த உடம்பில் உள்ள உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துகிறது, நீர்ச்சத்தை உருவாக்குகிறது உடம்புல. அப்படி நீர்ச்சத்தை உருவாக்கும் பொழுது அந்த மோஷன் என்ன ஆகும், கெட்டியா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த தயிர் வெங்காயத்திலே நீர்ச்சத்து இருக்கும்போது ஜீரண உறுப்புகள் என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய நீரை சுரந்து அந்த நீரை வந்து எடுத்து அந்த நீரையே உறிஞ்சு அந்த மோஷனை வந்து கெட்டியா கொடுக்கறதுக்கு உண்டான விஷயத்தை அதே செஞ்சு கெட்டியா கொடுத்துருது. அப்படி இல்லை தயிர் வெங்காயம் நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணும், உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உரியும், எது அந்த ஜீரண உறுப்புகள் வந்து அந்த சேவல் உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உறிஞ்சி கழிச்சலா வெளியே விட்டுரும், கழிஞ்சிருங்க சேவலும் வந்து லூஸ் மோஷன் ஆகும் சேவலுங்க கோழிகளுக்கு, அதுதான் உண்மையான விஷயம். இப்ப இவ்வளவு விளக்கமா சொன்னாதான் ஓ இப்படி எல்லாம் இருக்குதா, அப்ப இதுக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக தான் விளக்கமா சொல்றது. அப்போ லென்த்தாக தான் வீடியோ போகும், போனால் பரவாயில்ல, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, இல்லைன்னா அப்போ தயிர் வெங்காயம் எவ்வளோ முக்கியமானதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா, அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தையும் கொடுக்குது, உஷ்ணத்தையும் சமநிலைப்படுத்துது, அதாவது வெப்பத்தையும் சமநிலைப்படுத்தி ஒரு 2 நாளில் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய வீக்கம், கண்ணில் கட்டக்கூடிய நுரை,
கண்ணு இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த மாதிரி ரெட்டாயிரும் கண்ணு. அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சதுமே நார்மல் கண்டிஷனுக்கு சேவல் ரெண்டு மூணு நாள்லயே வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக தயிர் வெங்காயம் கொடுக்கணும் இந்த அடிப்பட்ட சேவல்களுக்கு, டப்னி பார்த்த சேவல்களுக்கு. அப்புறம் அந்த கண்ணு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஐ ட்ராப்ஸ் விடலாம். நம்மளே கண்ணுக்கு மருந்து விடுவோம் இல்லைங்களா, ஐ ட்ராப்ஸு, அந்த ஐ ட்ராப்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அது வாங்கிறது மட்டும் ஒரு ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு மேலே ரேட்டு இருக்கக்கூடிய ஐ ட்ராப்ஸ் வாங்கிக்கோங்க. கம்மி விலையில் இருக்கிறது வாங்காதீங்க. ஐ ட்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு மேலே ரேட்டு இருக்கிற ஐ ட்ராப்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கோழிகளுக்கு கண்ணுக்கு ஐ ட்ராப்ஸ் விடணும், முக்கியமாக வயிற்றுக்கு தயிர் வெங்காயம் கொடுக்கணும். ஒரு டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் ஒரு 2 நாள் போட்டு விட்டிங்கன்னா போதும், சேவல் பக்கா தெளிவாயிரும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நான் சேக்க அடிக்கலாம் மெதுவாக கொஞ்சம், அதாவது வந்து ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். சும்மா எடுத்த உடனே பயங்கரமாக ஹீட் ஓவராக பண்ணி விட்டோம்னா, ஏன்னா அதுக்கு வலிக்குமில்ல, பயங்கரமாக அடி வாங்கிருந்ததில்ல வலிக்குமில்ல. அப்போ நல்லா சூடு வச்சு பண்ணோம்னா அந்த வலியெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீட்டு சேக்கா துணியை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி அப்படியே வச்சு விட்டுறது ரெடி ஆயிரும். சேவல் வந்து அந்த ஹீட் வச்சதுக்கு அதுக்கு நல்லா தெம்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளை அம்மை போட்டுரும், மூஞ்சி ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடும். வெள்ளையாக மாறிட்டு பெருசாயிரும் மூஞ்சி, அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன், ஏன் அந்த மாதிரி வருது, சேக்கா தானே கொடுத்தோம், ஏன் வெள்ளையாக மாறுது மூஞ்சி வீங்குது அப்படின்னா, நம்ம ஹீட்டு கொண்டு போய் உள்ள இங்கே வைக்கிறோம்ல. இப்போ நார்மலாக இருக்கிற மூஞ்சி மேலே, இந்த தோல் மேலே நீங்கள் ஹீட்டை கொண்டு போய் அந்த மாதிரி அவ்வளோ ஹீட்டை வச்சிங்கன்னா அப்படியே வெந்து போனது கருப்பாக தெரியும் நம்மளுக்கு. இதுவே வந்து அடிபட்டு குத்து வாங்கி எல்லாம் ரத்தமெல்லாம் வெளியே வந்திருக்கிற ஒரு தோலில் போய் நீங்கள் சேக்க வச்சிங்கன்னா இங்கே வந்து அந்த சேக்க வச்சதுக்கு உண்டான அறிகுறியே தெரியாது. ஏன்னா ஆல்ரெடியே அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஏற்கனவே குத்து வாங்கி அடிபட்டு எல்லாம் இதாகிட்டு. அது மேலே சேக்க வைக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு தெரியும், சேவலுக்கு தெரியும். ஒரு 5-6 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த செல்களெல்லாம் செத்து போயிருதுல்ல. நம்ம அந்த சூடுபடுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் செத்து போயிடும். அப்போ என்ன ஆகும், செல்கள் செத்து போச்சுன்னா அந்த இடம் அந்த தோலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். வீங்கிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் உள்ளே வந்து புதிய செல்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா மூஞ்சி ஃபுல்லாக வெள்ளை அம்மை வந்த மாதிரி ஆயிரும், வீங்கி போயிடும். ஒவ்வொரு சேவலுக்கு அப்படியே இருந்து கண்ணெல்லாம் முடிக்கணும் கூட செத்து போயிருங்க சேவலுங்க. காப்பாற்ற முடியாத எவ்வளோ பேர் அதை வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க சேவலுங்களை. அதுக்காக தான் சேக்கா கொடுக்கறது, அதாவது ஒத்தடம் கொடுக்கறது எப்படின்னா, வெது வெதுப்பான சூடு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு அந்த துணியை வந்து தண்ணியில் நினச்சி பிடிஞ்சிட்டு தோசைக்கல் மேலே நம்ம சூடு பண்ணி இங்கே வச்சு பார்க்கணும். இங்கே கூட வைக்கக்கூடாது, இங்கே வச்சா தான் நம்மளுக்கு சுல்லுன்னு உரைக்கும். இங்கே வச்சா கொஞ்சம் உரைக்காதுல்ல, இங்கே வச்சு பார்க்கணும். இப்படி எடுத்து இப்படி தொட்டோம்னா சூடு, ஆஹா சூடு ரைட்டு. இப்படி 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 பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு பார்த்தோன்னா ஆஹா சூடு, மறுபடியும் கொஞ்சம் இப்படி இப்படி வச்சு பாருங்க. அப்புறம் மறுபடியும் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும், ஆ பரவாயில்லப்பா அப்படின்னும் போது தான் சேவல் மூஞ்சி மேலே வைக்கணும். நம்ம எடுத்த உடனே பயங்கரமாக சூடு பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்க்குறது, இல்லை வச்சு கூட பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, விஷயம் தெரிஞ்சவங்க வச்சு பார்ப்பாங்க. இல்லைன்னா சூடு பண்ணி நல்லா சூடு அப்படியே ஆவி பறக்கும், அதை எடுத்து மூஞ்சி மேலே வச்சு அப்படியே ஒவ்வொருத்தர் வந்து வச்சு இப்படி பிடிச்சிக்கூடாது, சும்மா லைட்டாக வச்சு வச்சு எடுக்கணும், இப்படி வச்சு எடுக்கணும், வச்சு அப்படியே அமுத்தி பிடிச்சிடக்கூடாது, உள்ள இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே செத்து போயிடும், சேவல் மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். அதனால ஒத்துடன் கொடுக்கறது எப்படின்னா, வெது வெதுப்பான வெப்பத்தில் வெது வெதுப்பான சூடில் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒத்துடன் கொடுங்க, அதை தான் சேக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி பண்ணிட்டு முக்கியமாக தயிர் வெங்காயம் டாக்ஸிம் இன்ஜெக்ஷனு, சப்போஸ் சளி கிளி பிடிக்கிற மாதிரி அறிகுறி தெரிஞ்சால் ஒரு மெரிக்வின் டேப்லெட்டு நீங்கள் 50 மில்லிகிராம் வாங்கினாலும் சரி, இல்லை 150 மில்லிகிராம் வாங்கினாலும் சரி, நான் பயன்படுத்துறது வந்து 150 மில்லிகிராம் தான். அது வந்து ஒரு 11 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும், உங்கள் டேப்லெட் ஒரு 11 ரூபா 12 ரூபா வரும். இடத்த பொறுத்த மாதிரி ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பண்ண வீட்டு சிற நண்பர்களே, இவ்வளோதான். இதுதான் விஷயம், முக்கியமாக தயிர் வெங்காயம் டாக்ஸிம் இன்ஜெக்ஷனு, முடிஞ்சால் மெரிக்கல் டேப்லெட் சளி பிடிச்சிருந்தா, அப்புறம் ஒத்தடம், இதை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. கண்ணுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் ரொம்ப மெயின், கண்ணுக்கு ஐ ட்ராப்ஸ் விடுங்க, டெய்லி விடுங்க, காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை கூட கண்ணுக்கு ஐ ட்ராப்ஸ் விடுங்க.
கண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிடணும், ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சு விட்டு ஐட்ரா போட்டுருங்க. அதுக்குன்னு நான் கண்ணெல்லாம் பிடிச்சி கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடு தண்ணி கொதிக்க கொதிக்க காய வச்சு கண்ணு மேலே மூஞ்சி மேலாம் போட்டு தேய்ச்சி கழுவி அந்த கண்ணு நாசம் பண்ணிடக்கூடாது. நீ கண்ணு தண்ணி போட்டு கழுவ வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு காட்டன் துணி சுத்தமான துணி எடுத்து அப்படி லைட்டாக அப்படி அந்த அந்த நுரையை மட்டும் தொடச்சி விட்டு ஐட்ரா சுட்டுருங்க போதும். அதே மாதிரி சேவலை சேக்காய் கொடுக்கும்போது தண்ணி போட்டு கழுவிட்டு சேக்காய் கொடுக்கறது, சேக்காய் கொடுத்துட்டு பின்னாடி தண்ணி போட்டு சேவலுக்கு மூஞ்சி கழுவுறது, அந்த வேலை எதுவுமே பண்ணக்கூடாது. எப்போ டப்னி பார்த்த பின்னாடி அது மூஞ்செல்லாம் கழுவக்கூடாது. ஒரே ஒரு டைம் நம்ம அந்த அடிப்பட்ட டைமில் வந்து ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு கோலையெல்லாம் தட்டி எடுக்கணும் இல்லையா, அந்த டைம் மட்டும்தான் மூஞ்சி கழுவணும் சேவலுக்கு. அப்போவே உங்களால் எவ்வளோ தேய்ச்சி எடுத்து கழுவ முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் மூஞ்சி மேலே தண்ணி போட்டால் இல்லை சேவல் மேலே தண்ணி போடக்கூடாது. ஏன்னா தண்ணி போட்டால் முக்கியமாக சளி பிடிச்சிடும், இல்லை காலில் இழுத்துக்குன்னு உட்காந்துக்கும் சேவல். டப்னி பார்த்த சேவலுக்கோ இல்லை சண்டை செஞ்ச சேவலுக்கோ அடிக்கடி தண்ணி போடக்கூடாது. அது ரெடியாகிற வரைக்கும் தண்ணியே போடக்கூடாது. தண்ணி போடுறதுன்னா என்ன, தண்ணி போட்டு தொடங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சேவலுக்கு. ஒரு தடவை அதை கழுவிட்டீங்கன்னா முடிச்சு, அதுக்கப்புறம் அதை ட்ரையாகவே இருக்கணும் சேவல். ஈரம் பட்டுச்சுன்னா காலை இழுத்துக்கும், ஜன்னி மாதிரி வந்துடும் சேவலுக்கு. ஜன்னின்னு சொல்லுவோம்ல ஃபிட்ஸு, அதை நம்ம ஜன்னின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில், அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி கூட வந்துடும். அதுதான் காலை இழுத்துக்குச்சுனானு ஒரு ஃபோட்டோ போட்டு போடுறது, தலை சுத்திக்குச்சுனானு போடுறது, எத்தனை வகை வகையாக வருதுங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். வகை வகையாக வருது வாட்ஸ்அப்பில், இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு போலிங்க. சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் அதாவது ஒன்றும் இல்லை. டெத் கண்டிஷனுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு நான் இது எப்படியாவது ரெடி பண்ண நான் சொல்லுங்கண்ணா அப்படின்றது, என்ன தான் பண்ணுறது. அதுக்கும் நான் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன். சரி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.